வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கூடுதல் லாப ஈவுத்தொகை இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு அறிவிக்கப்படலாம். 2023 ஆண்டில் முடிவடைந்த நிதி ஆண்டில் தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் முதல் 9 மாத காலத்திற்கு வலுவான செயல்திறனை பதிவு செய்திருப்பதால் இபிஎஃப் சந்தாதாரர்கள் இவ்வாண்டில் கூடுதல் லாப ஈவுத்தொகையை எதிர்பார்க்கலாம். வரும் மார்ச் மாதம் முற்பகுதியில் தனது சந்தாதாரர்களுக்கு 2023 ஆண்டிற்கான இபிஎஃப் லாப ஈவுத்தொகையை அந்த வாரியம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 2023 ஆண்டிற்கான லாப ஈவு விகிதம் 5.5 விழுக்காடு முதல் 6 விழுக்காடு வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிதி நிறுவன நிபுணரும் பேங்க் மொமலாட் மலேசியா பர்ஹாட்டின் தலைமை பொருளாதார ஆலோசகருமான முகமது அப்சானிசாம் அப்துல் ரஷீத் தெரிவித்துள்ளார். இபிஎஃப் வாரியம் தனது வருமானத்தில் இரட்டை இலக்க அதிகரிப்பை கருத்தில் கொண்டு 5.5 விழுக்காடு முதல் 6 விழுக்காடு வரை ஒரு நியாயமான லாப ஈவு தொகையை தனது சந்தாதாரர்களுக்கு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முகமது அப்சானிசாம் குறிப்பிட்டுள்ளார். இபிஎஃப் வாரியம் கடந்த ஆண்டின் 3 காலாண்டில் மொத்த முதலீட்டு வருவாயில் 19.34 விழுக்காடு அதிகரித்து 1467 கோடி வெள்ளியை பதிவு செய்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடு அதிகமான சுற்றுப்பயணிகளை கவர வேண்டுமானால் பிரதான நுழைவாயில்களின் தரத்தை பலப்படுத்துமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களின் பிரதான நுழைவாயில்களின் தரத்தை பலப்படுத்துவதற்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து குத்தகை திட்டங்களும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் வலியுறுத்தினார். மலேசியாவிற்கு அதிகமான சுற்றுப்பயணிகள் வருகை தருவதை உறுதி செய்வதற்கு நாடு தயார் நிலையில் இருக்க நுழைவாயில் தொடர்புடைய அடிப்படை கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இன்று கோலாலம்பூர் கைவினை கண்காட்சி மையத்தில் 2024 ஆண்டிற்கான தேசிய கைவினை தினத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 13 வயது சிறுவன் காரோட்டி செல்வது போன்ற காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதைத் தொடர்ந்து அந்த வாகனத்தையும் அதன் உரிமையாளரையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் 25 வயது நபர் அடையாளம் காணப்பட்டு சமன் வழங்கப்பட்டுள்ளதாக ஜொஹர்பாரு சிலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 18 மாலை 5:30 மணியளவில் ஜொஹர்பாரு தமான் டாயாவில் உள்ள ஒரு விளையாட்டு பூங்காவின் சாலையில் 13 வயது சிறுவனுக்கு காரோட்டும் பயிற்சியை அந்த நபர் அளித்துக் கொண்டிருந்த போது அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது என்று ரவுப் ஸ்லாமாட் குறிப்பிட்டார். எனினும் மற்றவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வண்ணம் ஒரு பொது இடத்தில் வயது குறைந்த சிறுவனுக்கு காரோட்டும் பயிற்சியை கற்றுக் கொடுத்த குற்றத்திற்காக அந்த நபருக்கு சமன் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வாண்டு ஹரிரையா பெருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பண்டிகை நாளில் இருந்து முதல் 3 தினங்களுக்கு சபா, சரவா, லபுவான் வழித்தடங்களுக்கு ஒரு வழி பயணத்திற்கு சிக்கன வகுப்பில் விமான டிக்கெட் கட்டணம் கூடியபட்சம் 599 வெள்ளி என்று அரசாங்கம் நிர்ணயித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோக் தெரிவித்துள்ளார். வரும் ஏப்ரல் மாதம் கொண்டாடப்படும் ஹரிரையா பெருநாளின் போது பண்டிகைக்கு அப்பால் விடுமுறையை கழிப்பதற்கும் தங்கள் சொந்த கிராமத்திற்கு திரும்புவதற்கும் மக்களுக்கு சீரான விமான கட்டணத்தை உறுதி செய்யும் பொருட்டு மேற்கண்ட கட்டணத்தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்தனிலோக் குறிப்பிட்டார். இதேபோன்று சீன புத்தாண்டு, கவாய், காமத்தான், கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கும் சீரான விமான கட்டண விதிப்பு கொண்டிருப்பதை அரசாங்கம் ஒரு கொள்கையாக கொண்டிருப்பதாக அந்தனிலோக் தெரிவித்தார். ஆடவர் ஒருவர் ரயில் மோதி பரிதாபமாக மாண்டார். இச்சம்பவம் இன்று காலை 11:35 மணியளவில் கிள்ளான் ஜலான் பிலாபுஹான் உத்தராவில் உள்ள தொழிற்பேட்டையில் நிகழ்ந்தது. ஆடவர் ஒருவர் ரயில் மோதி உடல் 2 பாகங்களாக சிதறி கிடப்பதாக பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீஸ் துறை விரைந்ததாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சா ஹூங் ஃபோங் தெரிவித்தார். போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் சம்பந்தப்பட்ட நபர் ஓர் அந்நிய நாட்டை சேர்ந்தவர் என்றும் வயது 19 என்றும் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் குற்றத்தன்மை எதுவும் இல்லை என்றும் இதனை திடீர் மரணம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சவ பரிசோதனைக்காக அந்நபரின் உடல் கிள்ளான் தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ACP சா ஹூங் ஃபோங் தெரிவித்தார்.
ஈப்போ லஹட் பண்டார் லஹட் மைன்ஸ் பழைய ஈயக்குட்டையில் பெண்ணின் சடலம் மிதப்பது இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சில மணி நேரத்திற்கு முன்புதான் இறந்திருக்க கூடும் என்று நம்பப்படும் அந்த பெண்ணின் சடலம் ஈயக்குட்டையில் மிதப்பதை கண்ட பொதுமக்கள் காலை 10:20 மணியளவில் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். நேர்த்தியான உடை அணிந்திருந்த அந்த பெண்ணின் அடையாள கார்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியுடன் அந்த பெண்ணின் சடலம் காலை 10:20 மணியளவில் மீட்கப்பட்டது. பரிசோதனைக்காக சடலம் இப்போ ராஜா பெருமைசூரி பைனோன் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பேரா மாநில தீயணைப்பு படை உதவி இயக்குநர் சபரோட்ஜி நூர் அமார் தெரிவித்தார். உலுஸ்லாங்கோர் புகிட் பெருந்தொங்கில் உணவகம் ஒன்றில் நுழைந்து கத்தியை ஏந்திக் கொண்டு அட்டகாசம் புரிந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். மதுபோதையில் இருந்திருக்க கூடும் என்று நம்பப்படும் அந்த நபர் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணியளவில் அந்த உணவகத்திற்குள் நுழைந்து வாடிக்கையாளர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது என்று உலுஸ்லாங்கோர் மாவட்ட போலீஸ் தலைவர் அமட் ஃபைசால் தாரின் தெரிவித்தார். உணவகத்தில் இருந்து அந்த ஆடவர் விரட்டப்பட்ட போது ஏற்பட்ட தள்ளு முள்ளுவில் அந்த நபர் காயமுற்றதை தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நபர் அந்த உணவகத்தில் நுழைந்து அட்டகாசம் புரியும் காட்சியை காட்டும் வீடியோ காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருவதாக அமட் ஃபைசால் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.